ஹாய், வெல்கம் டு டிஆர்பி ட்ரிக் சேனல். இன்னைக்கு தலைப்புல பத்து பாட்டு நூல்கள் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நூல் ஒன்று, திருமுருகாற்றுப்படை. பாடிய புலவர் நக்கீரர். பாடப்பட்டோர் முருகன். பாடல் அடிகள் 317. புறம் சார்ந்த நூல். இரண்டு, புருணராற்றுப்படை. பாடிய புலவர் முடத்தாம கண்ணியார். பாடப்பட்டோர் கரிகாலன். பாடல் அடிகள் 248. புறம் சார்ந்த நூல். மூன்று, சிறுபான்ஆற்றுப்படை. பாடிய புலவர் நல்லூர் நத்தத்தனார். பாடப்பட்டோர் ஒய்மா நாட்டு நல்லியக்கோடன். பாடல் அடிகள் 260. பாடல் பொருள் புறம். நான்கு, பெரும்பான்ஆற்றுப்படை. பாடிய புலவர் கூடியலூர் உருத்திரங்கண்ணனார். பாடப்பட்டோர் தொண்டைமான் இளந்திரையன். பாடல் அடிகள் 500. புறம் சார்ந்த நூல். ஐந்து, மலைபடுகடாம். பாடிய புலவர் பெருங்கௌசிகனார். பாடப்பட்டோர் நன்னன் சி நன்னன். பாடல் அடிகள் 583. புறம் சார்ந்த நூல். முதல் ஐந்து நூல்களும் ஆற்றுப்படை நூல்கள். அடுத்து நம்பர் ஆறு, மதுரை காஞ்சி. பாடிய புலவர் மாங்குடி மருதனார். பாடப்பட்டோர் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன். பாடல் அடிகள் 782. பத்து பாட்டு நூல்களில் மதுரை காஞ்சிதான் அதிக அடி அளவை கொண்டது. ஏழு, முல்லைப்பாட்டு. பாடிய புலவர் நப்புதனார். பாடப்பட்டோர் யார் என்று தெரியவில்லை. பாடல் அடிகள் 103. பத்து பாட்டு நூல்களில் குறைந்த அடி அளவை கொண்ட நூல் முல்லைப்பாட்டு. அகம் சார்ந்த நூல். எட்டு, குறிஞ்சி பாட்டு. பாடியவர் கபிலர். பாடப்பட்டோர் யார் என்று தெரியவில்லை. பாடல் அடிகள் 261. அகம் சார்ந்த நூல். ஒன்பது, பட்டினப்பாலை. பாடிய புலவர் கூடியலூர் உருத்திரங்கண்ணனார். பெரும்பான்ஆற்றுப்படைய பாடியவரும் இவர்தான். பாடப்பட்டோர் திருமாவளவன். பாடல் அடிகள் 301. அகம் சார்ந்த நூல். பத்து, நெடுநல்வாடை. புலவர் நக்கீரர். திருமுருகாற்றுப்படைய பாடியவரும் இவர்தான். பாடப்பட்டோர் யார் என்று தெரியவில்லை. பாடல் அடிகள் 188. அகம் புறம் சார்ந்த நூல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.